வணக்கம் நண்பர்களே, இன்று நான் கேட்கப் போகும் கதை மேகலா அப்பாதுரை எழுதிய உனையன்றி வேறில்லை வெண்ணிலவே. அத்தியாயம் 1. காலை கதிரவன் தன் இளங்கதிர்களை வானவீதி முழுவதுமாய் இறைத்து விட்டிருந்தான். தன்னவன் வருகையால் மஞ்சளும் இளஞ்சிவப்புமாய் வர்ணம் பூசியிருந்த வானமகள் அவனை கண்டுவிட்ட மகிழ்ச்சியில் தகத்தகவென ஜொலித்தாள். கோடை வெயில் காலை நேரத்திலேயே சுள்ளென்று அடிக்க அதை கூட சுகமாக அனுபவித்தபடியே பயணித்து கொண்டிருந்தான் வெற்றிவேல் என்கிற வெற்றி. பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க பொன்மிகம் சிவந்த வானம் எங்கும் மிதக்க என்று பேருந்தில் சூழ்நிலைக்கு தக்க பாடிக்கொண்டிருக்க அதை ரசித்தபடியே ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த இயற்கையை அவன் கண்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் மனம் மிகவும் ஆவலாய் இறக்கையில்லாமல் பறந்து கொண்டிருந்தது. எத்தனை வருடங்கள் முன் பார்த்தது! தன் தந்தை தன்னையும் உடன் அழைத்து செல்வார் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. இன்னும் அவனால் நம்ப முடியவில்லை. 3ஆம் வகுப்பு முதலே ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் அவனுக்குத்தானே தெரியும் பாசத்தின் அருமை. எந்த ஒரு விசேஷத்திற்கும் அவர் தன் மனைவி மக்களை எங்கும் அழைத்து சென்றதில்லை. தான் மட்டும் செல்வார். நெருங்கிய சொந்தம் என்றால் மட்டுமே தன் மனைவியை அழைத்து செல்வார். சிவசுந்தரம் ராஜேஸ்வரி தம்பதிக்கு 2 மகன்கள். பெரியவன் சக்திவேல், இளையவன் வெற்றிவேல். சக்திவேல் தந்தைக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. அவர் கிழித்த கோட்டை தாண்டா பிள்ளை. வெற்றிக்கோ தந்தை செய்யும் சில விஷயங்கள் பிடிக்காது. அதை அவன் நேரடியாகவே எதிர்ப்பான். 2 மகன்களையும் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைத்தார். அதுவும் உள்ளூரிலேயே. கோடை விடுமுறைக்கு மட்டுமே வீட்டிற்கு அழைத்து வருவார். எந்த உறவினர் வீட்டிற்கும் அனுப்புவது அவருக்கு பிடிக்காது. விடுமுறை நாட்களில் வீட்டிற்கு வந்தாலும் எங்கேயும் அனுப்பியதில்லை. அப்படி ஒரு கட்டுப்பாடு. அவர் மனைவியையும் கணவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட மனைவி. சிவசுந்தரத்திற்கு ஒரு அண்ணன் மட்டுமே. இவரைப் போல் இல்லை அவர். ஊருக்கே நியாயம் சொல்லும் பெரிய மனிதர். அவருக்கு ஆணிற்கு 6ம் பெண்ணிற்கு 4ம் மொத்தம் 10 பிள்ளைகள். பரமசிவம் குடும்பம் வந்தால் போதும். வேறு யாரும் தேவையில்லை விசேஷத்திற்கு. அந்த இடமே நிரம்பி வழியும் என்பார் அவர் ஊரார். அனைவருக்கும் மனமாகி மனைவி குழந்தைகள் என்று குடும்பத்துடன் உள்ளனர். கடைசி மகனுக்கு மட்டும் இன்னும் திருமணமாகவில்லை. தம்பி என்றால் பரமசிவத்திற்கு அவ்வளவு பிரியம். அவர் தம்பியை அந்த காலத்திலே கல்லூரி அனுப்பி படிக்க வைத்தார். தம்பியை படிக்க வைத்த அவரால் பாவம் அவர் மக்களை படிக்க வைக்க இயலவில்லை. நன்றாக இருந்த குடும்பம் கஷ்ட ஜீவனம் ஆனதே அதற்கு காரணம். குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க மூத்த பிள்ளைகள் சிறுவயது முதலே வேலைக்கு செல்ல மற்றவர்கள் இளையவர்களை பார்த்து கொண்டனர். பஞ்ச காலம் அது. எப்படியோ எல்லோருமே கஷ்டப்பட்டு உழைத்ததில் இன்று அனைவரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டிருந்தனர். கஷ்டப்பட்டு உழைத்து நிலம் நீச்சு வீடு என்று அவரவருக்கும் இருந்தது. தம்பியும் அண்ணன் எங்கே தன்னிடம் உதவி என்று வந்து விடுவாரோ என்று அப்பொழுதெல்லாம் ஒதுங்கியே இருப்பார். அவர் மனைவி மட்டும் அவருக்கு தெரியாமல் அந்த குழந்தைகளுக்கு உணவளிப்பார். உணவிற்கே அண்ணன் குடும்பம் கஷ்டப்பட்ட போது கூட அவர் உதவவில்லை. பரமசிவம் அதை பற்றி பெரியதா ஏதும் எண்ணியதும் இல்லை. சக்தி வெற்றி இருவரையும் அண்ணன் பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்களையும் தன் உடன் பிறந்த பிறப்பாகத்தான் எண்ணினர். எங்கே அவர்களுடன் இணைந்து வளர்ந்தால் தன் மக்களும் படிக்காமல் போய்விடுவார்களோ என்று சக்தியையும் வெற்றியையும் ஹாஸ்டலில் வளர்த்தார் சிவசு. அப்படிப்பட்டவர் தன்னை அழைத்து கொண்டு தன் அண்ணன் மகள் வழி பேரன் காது குத்து விழாவிற்கு போகிறார் என்றால் எது எப்படியோ. இன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தான் வெற்றி. அவனுக்கு எப்போதுமே அவனுடைய அண்ணன்களையும் அக்காக்களையும் ரொம்ப பிடிக்கும். அதிலும் அவனுடைய வைதேகி அக்காவையும் வைஷ்ணவியையும் செல்வமன்னனையும் மிகவும் பிடிக்கும். இவர்கள் மூவருக்கும் வெற்றி எப்போதும் செல்லப்பில்லை. அவனுக்கும் அப்படித்தான். இவனை விட 1 வயது மூத்தவள் வைஷ்ணவி. செல்வம் 3 வயது மூத்தவன். அதனால் சிறு வயதில் அவனின் பால்ய வயது சிநேகிதர்கள் இவர்கள்தான். வைதேகி இவனுக்கு இன்னொரு தாய் போன்று அவன் குழந்தை பருவத்தில் தொட்டிலிட்டு தாளாட்டி வளர்த்தவள். அதனால் எப்போதுமே ஒரு இனம் புரியாத பிரியம் உண்டாவனுக்கு வைதேகி இடத்தில். இப்பொழுது வைஷ்ணவியின் குழந்தைக்குத்தான் மொட்டை போட்டு காது குத்துகிறார்கள். என்னதான் தந்தை தங்களை பிரித்து வைத்தாலும் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் தன் தந்தைக்கு தெரியாமல் பெரியப்பா வீடு நோக்கி ஓடிவிடுவான்.
அப்படியிருந்தும் 8ஆம் வகுப்பு விடுமுறையின் போது அவருக்கு தெரிந்துவிட பிறகு அந்த சந்திப்பும் இல்லை என்றாகி போனது. பிறகு கல்லூரி படிப்பு முடித்து இப்பொழுதுதான் அவர்களை சந்திக்கின்றான். கோவில் திருவிழாக்களில் பார்த்தாலும் பேசக்கூட முடியாது. 22 வயது இளைஞன் பாசத்திற்கு ஏங்கியிருந்தான். அவர்கள் இறங்கும் இடம் வந்தது இறங்கி நடந்தனர். இயற்கை எழில் கொஞ்சம் கொங்கு மண்டலம், சுற்றிலும் மஞ்சள் கிழங்கு தோட்டங்கள், இடையிடையே வாழை தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் சூழ நாச்சியம்மன் வீற்றிருந்தாள். நாச்சியம்மன் அவர்களது குலதெய்வம். அக்கோவிலில்தான் வைஷ்ணவின் குழந்தைக்கு காது குத்துகிறார்கள். வெற்றி அவன் தந்தை அழைக்க, சொல்லுங்கப்பா என்று அவரை பார்த்தான். பார்டா, அங்க அமைதியாயிரு, நீ படித்தவன் அவங்கள மாதிரி இல்லை, அதனால கௌரவமாக கம்பீரமாக இருக்கணும். அவங்க கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், புரிஞ்சுதா? அவர்களெல்லாம் நமக்கு சமம் இல்லை, புரிஞ்சுதா? வெற்றிக்கு எரிச்சலாய் வந்தது. இவர் எப்பொழுதுதான் மாறுவாரோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதே கோவில் வந்துவிட்டது. வெற்றி என்று சந்தோஷமாக அழைத்தபடி அவனை கட்டி அணைத்து வரவேற்றான் செல்வம். கோவிலில் கூடியிருந்த அவர் குடும்பத்தார் அனைவரும் மாவருடன் அவர்களை வரவேற்றனர். வாங்க சித்தப்பா, வா வெற்றி என்று ஆளாளுக்கு வரவேற்க ஒரே குதூகலமானது வெற்றிக்கு. சிரித்தபடி எல்லோருடன் பேசி கொண்டிருக்கும் போதே பொங்கல் வைத்து கொண்டிருந்த வைஷ்ணவியும் வைதேகியும் வந்து சேர, வெற்றி எப்போடா வந்த, காலேஜெல்லாம் முடிந்ததா என்றபடியே ஆசையாய் அவன் கையை பிடித்து கொண்டார் வைதேகி. 2 நாள் ஆச்சக்கா, நேற்று தான் வந்தே என்றபடியே, என்ன விஷயம், எப்படி இருக்க என்று வைஷ்ணவியை விசாரித்தான். நல்லா இருக்கேண்டா என்றவள் அடிக்குரலில், என்னடா கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கில் உதிக்கிறது என்று நமட்டு சிரிப்பு சிரிக்க அவனுக்கு புரிந்து விட்டது அவள் ஏன் அப்படி சிரிக்கிறாள், எதனால் என்று. அவனும் மௌனமாய் சிரித்தான். சின்னம்மா எப்படி இருக்காங்க சித்தப்பா என்று வைதேகி விசாரித்தார். நல்லா இருக்கா, எங்கே அண்ணனும் அண்ணியும் என்று சிவசு கேட்கும் போதே பரமசிவம் கையில் வைஷுவின் குழந்தையுடன் அங்கே வந்தார். பாப்பா சிவசு, நான் குழந்தையை கொஞ்சம் காத்தாட வைத்திருந்தேன் என்றபடியே வெற்றியை பார்த்து, நல்லா இருக்கியா கண்ணு என்று வாஞ்சையுடன் கேட்டார். நல்லா இருக்கேன் பெரியப்பா என்றபடியே குனிந்து அவர் பாதம் தொட பரமசிவம் அப்படியே நெகிழ்ந்து விட்டார். நல்லா இருப்பா, எழுந்திரு எழுந்திரு, அந்த ஆண்டவனை தவிர யார் காலிலும் விழக்கூடாது என்றபடியே அவனை ஆசீர்வதித்தார். சகோதரர்கள் இருவரும் வேறு ஏதோ பேசியபடி நகர வெற்றி நிம்மதியாய் ஒரு பெருமூச்சு விட்டார். வா கண்ணு, வந்து உட்கார் என்று வைதேகி அழைக்க செல்வம் அவனுக்கு மோர் குடித்து உபசரித்தான். என்னடா இப்படி இழைச்சிட்ட என்றபடியே நெற்றி முடியை ஒதுக்கினாள் வைஷு. அக்கா என்று நா தழுதலுக்கு அழைத்தான் வைதேகியோ. வெற்றி, வேற எதையும் நினைச்சு குழப்பிக்காத, இத்தனை நாள் கழிச்சு பார்க்குறோம், சந்தோஷமாக இருப்போம் என்றபடியே அவனை ஆதரவாய் கைப்பற்றி அழுத்தி தலையில் தடவி கொடுத்தாள். நிம்மதியாய் உணர்ந்தான் வெற்றி. எத்தனை நாள் ஏக்கம். அதற்குள் குழந்தைகளும் குரல் கேட்க, இரு வெற்றி, தம்பி அழுகிறான், எடுத்துக்கிட்டு வரேன் என்றபடியே தந்தையிடமிருந்து குழந்தையை வாங்கி வந்தாள் வைஷு. எங்கே போனா இந்த வெண்ணிலா, அவளிடம் இருந்தால் அடம் பிடிக்காமல் இருப்பான் என்றபடி சகோதரியை பார்த்தாள் வைஷு. செல்வமோ, கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற தோப்பில் இருப்பாள், வேறு எங்கு போவாள் வைஷு என்றான். இல்லடா, இப்போதான் பெரிய அண்ணன் பையன் சந்துரு வந்து கேட்டான் வெண்ணிலா எங்கே என்று. அவங்க எல்லாரும் தோப்பில் தானே விளையாடிட்டு இருந்தாங்க என வைஷு பதிலளிக்க, அங்கே இல்லைனா வாய்க்காலில் இருப்பா, வேறு எங்கே போகப்போகிறாள் என்றான் செல்வம். அதற்குள் மற்ற அக்கா அண்ணன் பசங்க என்று ஒரு பெரிய பட்டாளமே அவ்விடம் தேடி ஓடி வந்தது. அத்தை அத்தை என்று சிலர் விழிக்க, பெரியம்மா வெண்ணிலா வெண்ணிலா என்று ஒருவன் மூச்சிறைக்க, என்னடா வெண்ணிலாவுக்கு என்று வைதேகி பதறினாள். வெண்ணிலாவுக்கு ஒன்றுமில்லை, இதோ இவனுக்குத்தான் என்று அவளின் இன்னொரு அண்ணன் மகனை கை காட்ட அவன் தலையை பிடித்தபடி நின்றிருந்தான். கண்கள் சிவந்திருந்தது. என்னடா பிரபா, என்னாச்சு என்று வைதேகி விசாரித்தார். அது என்னை வெண்ணிலா கல்லால் அடித்து விட்டாளத்தை என்று அவன் கையை எடுக்க, அங்கே பெரிய சைஸ் பணியாரம் அளவுக்கு வீங்கியிருந்தது. அதானே, அவளுக்கு ஏதாவது ஆகுமா? அவளால் மற்றவர்களுக்கு தானே ஏதாவது ஆகும். இவன் சும்மா இருந்திருக்க மாட்டான், அவளிடம் ஏதாவது வம்பு வளர்த்திருப்பான், அதான் அவள் அடிச்சிருப்பா என்ற செல்வம் பிரபாவிடம், டேய் நீ என்ன செஞ்ச என அதட்டினான். நான் ஒன்றும் பண்ணல சித்தப்பா, அவதான் என அவன் நெற்றியை தேர்த்தபடியே இருந்தான். நீ சும்மா இரு செல்வம், நீங்கள் எல்லோரும் அவளுக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுக்குறீங்க, இன்னைக்கு இருக்கு அவளுக்கு என வைதேகி குமுறிக்கொண்டு இருந்தாள். வைஷுவோ, அக்கா அவளை ஒன்றும் சொல்லாதே, இவனுங்க ஒன்றும் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, அவளை ஏதாவது சீண்டி இருப்பாங்க, எதுக்கு திட்டுற என அவளுக்கு பரிந்து வந்தாள். அத்தை, அவனை மட்டுமல்ல என்னையும் வாய்க்காலில் தள்ளி விட்டுட்டான் என ஒருவன் சொல்ல, என்னையும் தான் என இன்னொருவன் சொல்ல, அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடைபெற்றது.
இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வெற்றியோ நடப்பதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். அடி வாங்கிய அனைவரும் 17-18 வயது பையன்கள். விட்டால் இவர்களை இருவரை அடிக்கலாம் என்று இருந்தனர். அப்படிப்பட்ட இவர்களை அடித்த அந்த வெண்ணிலா யார் என்று அவன் மனத்தில் எழுந்த கேள்வியை செல்வத்தை நோக்கி கேட்டான். யார் அண்ணா அந்த வெண்ணிலா என்று? வேற யாரு, எல்லாம் என் சீமந்த புத்திரி தான் என்று வைதேகி கவலையுடன் கூறினார். யாரு அந்த பப்ளி மாசா என்று ஆச்சரியமாக கேட்ட வெற்றி, ஆனால் அவ பேரு வேற ஏதோ ஒன்று என்று யோசிக்க இடையிலே புகுந்த வைஷு, நீ எப்போ வந்தால் ஏ பப்ளி மாஸ் என கூப்பிட்டு அவளுடைய பெயரே உனக்கு தெரியவில்லை என்று தலையில் செல்லமாய் தட்டினார். நீங்க வேற பப்ளி மாசன்னு சொன்னதுக்கு தான் இந்த கல்லடி என பிரபா சொல்ல, வைதேகி உட்பட வைஷு செல்வம் என மூவரும் வாய்விட்டு சிரித்தனர். எதற்கு இப்படி சிரிக்கிறாங்க என்றபடியே பார்த்தான் வெற்றி. வைஷுவோ பப்ளி மாசன் சொன்னவனையே கல்லெடுத்து மண்டையை உடைச்சிட்டான். ஆனா அவளுக்கு அந்த பேரை வச்சவனே நீதானு தெரிஞ்சுதுன்னா என பீதியை கிளப்பினார்கள். என்ன, நான் தானு தெரிஞ்சுதுன்னாவா? தெரிஞ்சா என்ன? வெற்றி அலட்சியத்துடன் கேட்டான். தெரிஞ்சா என்னவா, பேர் வச்சது நீ என்று தெரியும், ஆனா நீதான் வெற்றின்னு அவகிட்ட சொன்ன என இழுத்தபடியே நிறுத்தினாள். என்ன ஆளாளுக்கு பில்டப் கொடுக்குறீங்க, அப்படி அவ என்ன பண்ணிடுவா? தலையை சிலுப்பி கொண்டு கேட்டான் வெற்றி. செல்வனோ மேலும் நகைத்தபடி, ஒன்னா ரெண்டா, உனக்காக அவ ரொம்ப நாளாக வெயிட்டிங், நீ வந்ததும் அரங்கேற்ற ரெடியா இருக்கா என கூறியதும், என்னக்கா உன் பொண்ணை பற்றி உங்க ரொம்ப தான் பில்டப் கொடுக்குறாங்க என்ற வெற்றியை பார்த்து, இதுக்கு காரணகர்த்தாவே இந்த அக்கா தான், நீ இப்போ இவங்க கிட்ட கேட்குற என்றால் வைஷு. என்ன காரணமே அக்காவா? ஏன்? ஏன்னா காலையில் பொழுது விடிந்து பொழுது போகிற வரை வெற்றி 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 என ஓம் புராணந்தான். அவ இருந்தா அப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவா என தினமும் ஓம் புராணந்தான். இதில் நீ கூப்பிட்ட மாதிரி எல்லாரும் பப்ளி மாஸ் என்று கூப்பிட அந்த வெட்டி வரட்டும் ஒருக்கை பார்த்துக்கிறேன்னு வரிந்து கட்டி கொண்டு நிற்பாள் என கூறி மீண்டும் நகைத்தாள். என்ன வெட்டியா என துள்ளினான் வெற்றி. ஆமாடா, அவ உன் அப்படி தான் சொல்லுவா, இந்த அக்கா சும்மா இருக்காம அவர் எதை செஞ்சாலும் வெற்றி இருந்தாலும் இப்படி பண்ண மாட்டான் அப்படி பண்ண மாட்டான்னு பேசி பேசி அவளுக்கு உன் மேலே ரொம்ப கோவம் வர மாதிரி பண்ணிட்டாங்க என்றான் செல்வம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அவசரியா இருக்கணும் என்ன சலித்து கொண்டான். தான் இல்லாத போதும் தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் தன் சகோதரியை நினைத்து அவனுக்கு நெஞ்சம் நெகிழ்ந்தது. அதற்குள் குழந்தை மேலும் மல, இருக்கான் அப்ப வெண்ணிலா கிட்ட பையனை கொடுத்துட்டு வர என்ற வைஷுவை பார்த்து, அவகிட்ட குழந்தையை கொடுத்தது அழுதுன்னு மண்டையை உடச்சிட போறா, கொடு நான் வைத்திருக்கேன் என்றபடி குழந்தையை வாங்க கையை நீட்டினான் வெற்றி. அவளை பற்றி உனக்கு தெரியாதுடா, இவன் எவ்வளவு அழுவான் தெரியுமா, ஆனா அவகிட்ட போனா அப்படியே அடங்கி விடுவான். குழந்தைகள் என்றால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் இவன் என்றால் அவளுக்கு உயிர். சரி வைத்திருப்பாப்பும் என்றபடி குழந்தையை கொடுத்துவிட்டு அவளும் வைதேகியும் மற்ற ஏற்பாட்டை கவனிக்க சென்றனர். குழந்தையை வாங்கியவன் அதை எப்படி பிடிப்பது என்று தெரியாமல் தடுமாறினான். அதை கண்ட செல்வம், கொடுவெற்றி இவனை நான் வெண்ணிலா கிட்ட கொடுத்துவிட்டு வருகிறேன், நீ இரு என்றபடியே குழந்தையை வாங்கி கொண்டு கிளம்பினான். இரு அண்ணா, நானும் வரேன், பார்க்கலாமே அந்த பப்ளி மாஸ் எப்படி குழந்தையை சமாதானப்படுத்துகிறாள் என்றபடியே நடந்தான். கோவிலை விட்டு வெளியே வந்து பின்புறத்தை ஒட்டி வரும் வாய்க்கால் கரையை நோக்கி நடந்து செல்வத்தை தொடர்ந்தான் வெற்றி. அங்கே வாய்க்கால் கரையில் இருந்த ஆலமரத்தை ஒட்டி அமர்ந்திருந்த அவளை அப்பொழுதுதான் கண்டான். சலசலவென்று ஓடும் நீரில் முழங்கால் வரை பாவாடையை சொருகிக் கொண்டு அருகிலிருந்த சிறிய கற்களை பொறுக்கி போட்டபடி அமர்ந்திருந்த அவளை கண்டதும் மெய்மறந்து நின்றான் வெற்றி.